மருத்துவ ஊழியர்கள் பாராட்டுகின்ற வகையிலே இது குருதி கொடை மட்டுமல்ல உயிர் கொடையும் கூட என்பதை உணர்த்துகின்ற வகையிலே அகில இந்திய லட்சிய பேரவை சார்ந்த மரியாதைக்குரிய செல்வம் அவர்களும் வன்னியப்பன் அவர்களும் லோகநாதன் அவர்களும் சுந்தரமுருகன் அவர்களும் மற்றும் ரஜினி அவர்களும் புவனேஷ் அவர்களும் ஜெயராஜ் அவர்களும் பங்கேற்று அருமையான களப்பணிகள் செய்து நடத்தினார்கள். இந்த நிகழ்வு தமிழர் அல்லது மனிதநேயம் மிக்க பசுதி பாண்டியனார் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எதிர்கால சமுதாயத்திற்கு வாழ்ந்து காட்டியவர் என்பதால் இங்கு இரத்த தான முகாமினை நடத்தி அவருடைய நினைவு நாளினை போற்றுதலுக்குரிய நாளாக வணக்கத்திற்குரிய நாளாக வழிபாட்டிற்குரிய நாளாக செவனை செய்து முடித்திருக்கிறார்கள். உள்ளபடியே அகில இந்திய தேவேந்திர லட்சிய பேரவை நிர்வாகிகள் தங்களை முழு மனதோடு ஈடுபடுத்தி கொண்டு எவ்வளவோ பொருட்செலவிலே உணர்ச்சிகரமாக பங்கேற்று அனைத்து பகுதிகளிலும் இருந்து அனைத்து உறவுகளும் வந்திருந்து அரங்கம் நிறைந்த வாழ்த்துக்களை பசுதி பாண்டியனாரின் சார்பாக ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நிகழ்விலே நம்முடைய பிதாமகர் நம்முடைய வரலாற்றினுடைய பிதாமகர் மல்லறிய தந்தை குருசாமி சித்தர் அவர்கள் பங்கேற்று அரிய உரைகளை நிகழ்த்தினார். அதே போன்றே திரு செல்வம் அவர்கள் லோகநாதன் அவர்கள் மிக சீரிய முறையிலே உரை நிகழ்த்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்றே நம்முடைய உலகநாத தேவேந்திரர் அவர்கள் அவருடைய இந்திரன் பத்திரிகையின் சார்பாக வந்திருந்து மிக சிறப்பான ஒரு உரையினை கொடுத்தார்கள். வந்திருந்து குருதி கொடை பெற்று செல்கிற மருத்துவ குழு கூட மிக அற்புதமான ஒரு குருதி கொடை நிகழ்வினை அகில இந்திய லட்சிய பேரவை செய்தது என்று பாராட்டி சென்றார்கள். உள்ளபடியே சொல்லுகிறேன், எங்களுக்கெல்லாம் இதில் கலந்து கொண்டதில் பெரு உவகை கொள்ளுகிறோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய தேவேந்திரா. ஐயா, முசாமி சித்தர்கள் அவரை பற்றி எங்களுக்கு முழுமையாக தெரியாது, அவரை முழுமையாக தெரியாது. எங்கள் தலைவர் தான் சொல்லுவாருங்க, அவர் வந்து நான் ரெண்டாவது ஆசீர்வாத தேவாசீர்வாதமாக நம்ம பார்க்குறேன். சமூகத்துக்கு முக்கியமான ஒரு ஒரு முதன்மையான ஒரு ஆள். அவரை நம்ம நீங்கள் வந்து அவரை வந்து நம்ம வந்து முல்லை பழக்கணும் கட்டாயமணிக்கு அவருக்கு அழைப்பு கொடுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து பசுபதி அவருடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ராஜ தேவேந்திர சுவாமிகள் அலைகள் அவர் பசுபதியார் தேவேந்திர கூட்டமைப்பில் வந்து கொள்கை பிரபுச்சியாளராக இருந்தார். அப்படி ரெண்டு விஷயத்தையும் சொல்லும்போது நேரடியாக அவர்கிட்ட போய் அணுகும்போது அந்த அணுகுமுறையே எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அவங்க எந்த ஒரு பந்தமும் இல்லை, நாங்கள் இப்படி வருஷம் நாங்கள் இப்படி புக் எழுதியிருக்கிறோம், இவ்வளோ அரசியல் மேடையும் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை. ரொம்ப இயல்பாகவே எங்களை நமக்கு பண்ணாங்க. எங்களுக்கும் எந்த அரசியல் அனுபவம் கிடையாது, எந்த மேடை பேச்சுக்களை பேசுறதும் கிடையாது. அதான் இந்த நரவசு நடமாட்டமே அதுதான். அந்த அவங்களும் இயல்பாக பேசினாங்க, ரொம்ப உரையாடணும். அப்போ இந்த சமூக புரிதலை வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக்க முடிஞ்சது. சமூகம் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்துகிட்டு நம்ம எந்த மாதிரியான இந்த சமூகத்துக்கு நம்ம முதல்ல பணிகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்து எடுத்துக்கணும்.
மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.